ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பியான காரணம் என்னென்று நாங்கள் வீடியோவில் போக பார்ப்போம். நேற்று ஒமேகா நெட்ஒர்க் வித்ட்ரோல் தந்துருந்தாங்க, அதை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதை கிளைம் பண்ணுறது எப்படி, வித்ரோ பண்ணுறது எப்படி, சேல் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட இன்னொரு அப்டேட் பார்க்க போகிறோம். பொண்டெக்ஸ் மைனிங் அப், நல்ல ஒரு மைனிங் அப், ஒமேகா மாதிரி நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மைனிங் அப், அதை பற்றின ஒரு வீடியோவும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். எப்படி லைவாக நான் உங்களுக்கு வித்ட்ரோ பண்ணி கிளைம் பண்ணி ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். அதோட அதாவது எப்படி சேல் பண்ணுற ஆப்ஷன் காட்டுறேன். அதோட புண்டெக்ஸ் ஒட்ரெஸ் ஒரிஜினலில் இதுக்கடுத்து 8 மந்த்ஸ் ஒமேகாக்கு முன்னிக்கே வந்த மைனிங் ஆப், அதை பற்றின ஒரு டீட்டெயில், அதோட அப்டேட், புது அப்டேட் ஒன்று வந்துருக்குது. அதோட அதில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டி கிடக்குது. கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக எங்களோட பூஸ்ட் இதாகும். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ட் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிருக்கிறவங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டீசென்ட் கமெண்ட் ஒன்று பண்ணி கொண்டிங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் சேனலில் ஃப்ரீயாக கிரிப்டோ ஏர்ன் பண்ணக்கூடிய மைனிங் ஆப்ஸ்கள், கிரிப்டோ அப்டேட்ஸ்கள் ரிவ்யூ பண்ணுறது வளமை. நீங்கள் மறக்காமல் எங்கள் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனெண்டா வீடியோ வரக்கு முன்னாடி அதில் தான் அப்டேட்டுகள் பண்ணுறது வளமை. ஓகே, நான் வீடியோக்குள்ளே போவோம். ரைட், தென் கிளைமிங் ப்ரொசஸ். நேட் வீடியோ போட்டிருந்ததில் எப்படி இதை கிளைம் பண்ணுறது, எப்படி அந்த ஓகேஎக்ஸோட கனெக்ட் பண்ணி கிளைம் பண்ணுறேன்னு பார்த்துருந்தாங்க. மெட்டாமாஸ்க் பண்ணவே இல்லை, அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேஎக்ஸ் லேஸாக இருந்தது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்கள் தான். அதை நாங்கள் கிளைம் பண்ணிட்டோம். கிளைம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் பார்த்துருந்தீங்க, கிளைம் இந்த 108 வந்து கிளைம்னு காட்டி கொண்டு வந்தது வளர்ட்டுக்குள்ளே பார்க்க. அப்புறம் இப்படி கன்ஃபார்ம் நெட்ஒர்க் ஃபீ அப்படி இப்படிலாம் கேட்கும், அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் கீழே போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்க வேண்டியதான். கொடுத்தீங்களா இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உங்களோட இது கிளைம் ஆகிவிடும். கிளைம் ஆகி உங்களோட ஓகே எக்ஸில் வந்து நிற்கும் பாருங்கள். கிளைம்டுன்னு சொல்லி காட்டுதுன்ற இதில் உங்கள் பர்பிள் கலரில் இருந்தது இப்போ ஆஷ் கலரில் மாறி கிளைம்டுன்னு சொல்லி காட்டிக்கொண்டு இருக்குது. கிளைம் காட்டி என்னோட ஓகே எக்ஸுக்கு ரிசீவ் ஆகி நான் அதை வாலெட்டில் இருந்ததை எக்ஸ்சேஞ்சுக்கும் சென்ட் பண்ணிட்டேன். ரைட், இப்போ ஓகே எக்ஸுக்கு வந்தாச்சு. ஓகே எக்ஸில் பாருங்கள் 108 இருக்குது, எக்ஸ்சேஞ்சில் கிடக்குது. இது எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. ஓகே எக்ஸ்ட்ரா 2 இருக்குது, ஒன்று எக்ஸ்சேஞ்ச், மற்ற வாலெட் எல்லாமே ஒன்று ஒரே இதில் இருக்குது. ட்ரெஸ் ஃப்ளோட் மாதிரி ஒரு வாலெட்டாக வச்சுக்கொள்ளலாம், நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுலேருந்து நான் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றிட்டேன். எப்படி நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு மாற்றுறது, எப்படி வித்ட்ரோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நாங்கள் வாலெட்டுக்கு போவோம். வாலெட்டுக்குள்ளே போய்ட்டு எப்படி நான் அதை கொண்டு வந்தேன் அப்படி பார்க்கணும். கிட்டத்தட்ட 0.05 டாலர் அப்படி டாலரில் ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்குது. ரைட், எக்ஸ்சேஞ்சில் நினைக்கிறோம் பாருங்கள். ஓஎம்என் இப்போ இதில் ஓஎம்என் ஒன்றுமே இல்லை. சாரி, எக்ஸ்சேஞ்சுக்கு நாங்கள் வாலெட்டுக்கு வரோம். வாலெட்டுக்கு வந்து நாங்கள் அந்த அதில் நாங்கள் கிளைம் பண்ணுறது ப்ரொசஸ் பார்க்க போகிறோம். அதில் போய்ட்டு அந்த லிங்க் ஒன்று வந்துருந்து அந்த லிங்கை கிளிக் பண்ண சொன்னால் லிங்கை காப்பி பண்ணி அதை சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி போட்டு எங்களை வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். அதில் நான் செஞ்சிட்டேன், உங்களுக்காக செஞ்சுக்காரன் எப்படி செய்கிறேன். அதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணணும்னு இப்படி வரும், அந்த கிளைம்னு சொல்லி வரும். ஒன்று ஆல்ரெடி கிளைம் பண்ணிவிட்டு நான் இப்போ கனெக்ட் பண்ண, ஒவ்வொரு முறையும் டிஸ்கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். நாங்கள் திருப்பி போய்ட்டு ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு வச்சுட்டோம்னா திருப்பி கனெக்ட் பண்ணால் சரி, 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் வாலெட்டுன்ற ஆப்ஷன் வரும். அதை கனெக்ட் வாலெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போட்டு கீழே ஓகேஎக்ஸ் கொடுத்துக்கொள்ளுங்க. மெட்டாமஸ் கொடுக்க வேணாம். ஓகே எக்ஸ் கொடுத்தீங்க, கனெக்ட் ஆகி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துருக்கும் பாருங்கள். எனக்கு கிளைம்டாகி இது காட்டிக்கொண்டு இருக்குது, ஆஷ் கலரில் காட்டிக்கொண்டு இருக்குது. ஓகே, இதை கிளைம் பண்ணிட்டேன். ஓகே, இது நாங்கள் இப்படி தான் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் செய்யாத ஆக்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு பேனைக்கும் ஆகணும். உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள். அதை எப்படி கனெக்ட் பண்ணுற வீடியோ, முதல் வீடியோ போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரன் பிளேலிஸ்ட்டில் கிடக்குது. அதையும் பார்த்து உங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். ஓகே, இதில் பாருங்கள் இந்த ட்ரான்சாக்ஷன் இதை காட்டுறாங்க. நான் நெட்டு எடுத்தது 108 இது எனக்கு இந்த வாலெட்டில் வந்தது, கிளைம் ஆகி வந்த 108 ஓஎம்என் கோயின் வந்தது. அப்புறம் ஓஎம்என்லேருந்து அங்கே எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே இதில் காட்டி கொண்டு இருக்காங்க. 108 ஓஎம்என் கோயின் நெட்ஒர்க் ஃபீ, அவங்க நெட்ஒர்க் ஃபீ தந்தவங்க, ஒமேகா நெட்ஒர்க் நெட்ஒர்க் ஃபீ அவங்க நேட்டு தந்தவங்க, 0.1 ஓஎம்என் தந்தவங்க, அதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இங்கே வித்ட்ரா பண்ணி கொண்டோம். அதுக்கப்புறம் நான் இதை சென்ட் பண்ணது அங்கே வாலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணது எல்லா டீட்டெயிலும் இதில் ஹிஸ்ட்ரியில் காட்டிக்கொண்டு இருக்குது. நாங்கள் எப்படி நாங்கள் சென்ட் பண்ணுறது, எப்படி நான் ரிசீவ் பண்ணது, அதெல்லாம் போகிறவங்களுக்கு நாங்கள் சின்ன எல்லாமே வளமே நாங்கள் கிரிப்டோ கரன்சி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பேசிக் ப்ரொசஸ் தான். அட்ரஸ் காப்பி பண்ணுறது, இதில் பேஸ்ட் பண்ணுறது, சென்ட் பண்ணுறது, அவ்வளோதான் விஷயம். இதில் போய்ட்டு நாங்கள் இப்போ எப்படி நாங்கள் இதில் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுக்கிறேன்னு பார்ப்போம். உள்ளாட்டில் இருக்கு, உள்ளாட்டிலேருந்து எப்படி எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறேன்னு பார்ப்போம். என்ன கோயினை நாங்கள் எடுக்க போகிறோம்னு செலக்ட் பண்ணணும். டிபாசிட் கொடுக்கணும். டிபாசிட் கொடுத்து அதில் ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுடுங்க. அதுக்கு போயிட்டு நாங்கள் என்ன கோயிலை கொடுக்க போகிறோமோ, என்ன கோயிலை நாங்கள் டிபாசிட் பண்ண போகிறோமோ அந்த கோயிலை நாங்கள் சர்ச் பண்ணணும். ஓஎம்என் சர்ச் பண்ணுங்கள். ஓஎம்என் சர்ச் பண்ணோன்னே ஒமேகாண்டு வரும், ஒமேகாண்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க, ஒமேகா ஓஎம்என் ஒமேகா செயின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஓகே, ஓஎம்என் செயின்னு சொல்லி வரும். அதில் போய்ட்டு தெரியுற அட்ரஸ், ஒரு கியூஆர் கோட், அதோட கீழே ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும், அந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வாலெட்டுக்கு போக வேண்டியதான். ஒரே ஒரு நெட்ஒர்க் தான் இருக்குது, ஒமேகா நெட்ஒர்க். ஓகே, அதில் போய்ட்டு நீங்கள் வாலெட்டுக்கு போயிட்டு வாலெட்டில் இருந்து ஒருத்தர் போய் இதிலேருந்து அனுப்புற பார்க்க போகிறோம். இல்லை பாருங்கள், 120 கன்ஃபர்மேஷன் இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். புது கோயின் 120, அது படிப்படியாக அது ப்ரைஸ் ஏறிக்கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்புறம் பாருங்கள் ப்ரைஸை பாருங்கள் எப்படி போகணும். 0.05 அது லிஸ்ட் ஆகிற 0.1 லிஸ்ட் ஆனது. ஓகே, 0.1 லிஸ்ட் ஆகி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. ஏன்னா அதோட பேக்கப்
நல்லம் கொஞ்சம் குறைஞ்சி தான் ஏறும், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இட் வில் பி ஓகே. வெயிட் பண்ணுங்க. கோகோயினை விட நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. கோகோயின்ற கொண்டது ஃபைவ் இயர்ஸ் மைண்ட் பண்ணி கொண்டது கோகோயினை விட இது நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள நாங்கள் இதுக்குள்ளே வரோம், உலகத்துக்குள்ளே வந்து போட்டு சென்ட்னு சொல்லி ஆப்ஷன் வந்து பார்த்துருப்பீங்க. சென்டில் வந்து நாங்கள் அதில் இருக்கிற ஒமேகா நெட்வொர்க் அதுக்கு அனுப்புவோம் ஓகே. அதில் போய்ட்டு அந்த அட்ரஸ் கோப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணணும். அட்ரஸ் இருக்கிறது இதில் பேஸ்ட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்களா இருந்தால் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன எத்தனை அளவு வேணும் மேக்ஸிமம் கோயினா நீங்கள் கொடுங்க. நான் 0.11 OM கொடுக்குறேன், லைவ் உங்களுக்கு வித்ரோ பண்ணி காட்டுறேன் ஓகே. கொடுத்தாச்சு கொடுத்துக்கலாம், எல்லாம் ஃபக்ஸ் யோகெல்லாம் எல்லாம் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்து போட்டு அதில் எங்கள்கிட்ட பாஸ்வேர்டை கேட்பாங்க, பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, சப்மிட்டட் ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு வந்தது, கொஞ்சம் நேரம் எடுக்கும். நாங்கள் அதை வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஒய்எம்என் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்டன் சொல்லி வருது, அது வந்துடும் புல்லட்டுக்கு வந்துடும். ஏற்கனவே எடுத்த மாதிரி அதே ப்ரொசஸ்லாம் செஞ்சால் வந்துடும், கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நாங்கள் மற்றது எல்லாம் பார்த்துக்கிட்டு போவோம் ஓகே. இது எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறேன்னு பார்த்துட்டு போவோம். புல்லட் அணிக்கிறோம், நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு வருவோம் ஓகே. எக்ஸ்சேஞ்ச் வந்தாச்சு கைஸ். இப்போ நாங்கள் அசெட்ஸ் வந்து பாருங்கள், கீழே அசெட்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அந்த அசெட்ஸுக்கு போய் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணோம், ட்ரேடிங் செய்ய வேண்டியிருக்கும். எல்லாத்துலேயும் சேர மாதிரி, எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் சேர மாதிரி தான் செட்டுக்கு போய்க்கொள்வோம். செட்டில் இந்த ஃபண்டிங் வாலெட்டில் கொஞ்சம் கோயின் இருக்குது, 108 OM கோயின் இருக்குது. ஃபண்டிங் வாலெட்லாம் வச்சிருக்கேன், அதில் வாலெட்டில் இருந்ததை எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி நான் ஃபண்டிங் வாலெட்டில் வச்சிருக்கிறேன். அதை நான் ட்ரேடிங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ட்ரேடிங் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபண்டிங்கில் வச்சுக்கொண்டு வித்ரோ பண்ணிக்கலாம், சாரி செல் பண்ணிக்கலாம், அது ட்ரேடிங் இதில் வச்சுக்கொண்டு நாங்கள் செல் பண்ண வேணும் ஓகே. ஸோ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபரை கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்து போட்டு என்ன கோயினை செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த கோயினை கொடுக்குறோம், அதை கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம். என்ன போகுது ரைட், சாரி மாதிரி ட்ரேடிங்கில் போயிட்டு மேம், நாங்கள் ட்ரேடிங் ஃபண்டிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் மாற்றாமல் ட்ரேடிங் ஆகாது. ஸோ நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம், கொடுத்து போட்டு ஃபண்டிங் டு ட்ரேடிங் என்ன கோயின் அதில் USD காட்டிங் ஒன்று டிஃபால்ட்டாக நீங்கள் OMN செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். OMN செலக்ட் பண்ணி போட்டு மேக்ஸிமம் கோயினை கொடுத்துக்கோங்க, 108 கொடுத்தாச்சு, கொடுத்து போட்டு கன்ஃபார்மாக கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா டக்குனு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், இதுக்கு எந்த ஒரு நெட்ஒர்க் ஃபீயும் இல்லை, இது ஃப்ரீ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஓகே. இப்போ நாங்கள் ட்ரேடிங்கு ரெடி, ட்ரேடிங்கை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம் லைவாக. ட்ரேடிங் எப்படி பண்ணுறேன் நான் விற்க போகிறதில்ல, உங்களுக்கு எப்படி என்னென்ன ப்ரொசஸில் போய் விற்கணும்னு பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் வாங்க, ட்ரேடிங்கில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். OMN கோயின் மேலே கிடக்குது, ஸ்டார்டிங்கில் இருக்குது மேலே கிடக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணுற ப்ரைஸ் காட்டி ஒன்று இருக்கும், ப்ரைஸ் 0.05351 ஓகே. இருக்குது இப்போ கொஞ்சம் கூட்டிகிட்டு நான் வித்ரோ அது நான் வீடியோ பண்ணுற நேரம் அப்படி இருந்து இப்போ கொஞ்சம் கூட்டிட்டு அதில் போய்ட்டு அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்படி பேர் காட்டும், OMN USDT பேர் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் லிமிட் ஆர்டரில் கொடுக்கக்கூடாது, மார்க்கெட் ஆர்டரில் கொடுங்க. என்னட்ட 400 கோயின் மைன் பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு 100 கோயின் வந்திருக்கு நான் அண்டா கிடத்தட்ட 2000 மைன் பண்ணியிருந்தவங்க, லட்சக்கணக்கில் மைன் பண்ணியிருந்தவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஜோசி பாருங்கள் கைஸ். எந்த ஒரு மைனிங் ஏர் ட்ராப்பையும் யூஸ் பண்ண வேணாம், இதை ஃபுல்லாக விட்டு போட்டு கீழே செல் OMN ப்ரைஸ் கிடைக்கிறோம். செல் OMN கொடுக்க வேணாம், இப்போ கொடுத்தா என்னை விட மடையின் ஜாரம் இல்லைன்னு சொல்லலாம் வேண்டாம், ஒன்றை இப்போ ஜாரம் விற்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஓகே. ஹோல்ட், ஜஸ்ட் ஹோல்ட், ஒன்றுமே விற்க வேணாம், இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மைனிங் ஆப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண வேணாம். நாங்கள் வீடியோ போகிறோம் கிட்ட 6 months இருக்கும், ரெண்டு பேர் தான் ரெஃபரல் இருந்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் இன்ஆக்டிவ் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நல்லா கிளியராக ட்ரூவாக வேலை செய்யணும் கிடைக்கும் ரைட். ட்ரேடிங் அவ்வளோ தான் அந்த ட்ரேடிங் ஆப்ஷன் பார்த்தாச்சு ரைட். அடுத்தது நான் இன்றைக்கி பார்க்க வந்தது பொண்டெக்ஸ். பொண்டெக்ஸ் ஒரிஜின் கிட்டத்தட்ட ஒமேகா நெட்ஒர்க்கை விட அதிக மடங்கான சப்போர்ட்டோடு இருந்தது லிஸ்ட் பண்ணுற நேரம் இல்லை, மைனிங் அப் வார் நேரத்தில் கிட்டத்தட்ட 8 months 10 months ஆகுது, நான் வீடியோவோட 8 months ஆகுது. நம்ம எப்படி லேட் தானே ஓகே. அதில் புது ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது, அந்த அப்டேட்டு பாருங்கள் இப்படி இந்த ஹலஃபுல்லான இது இருக்குது. நான் எங்கள் டெலிகிராம் சேனலில் நேற்று போஸ்ட் போட்டேன், எங்கள் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, அதில் லிங்க் தாரன் அதில் போய்ட்டு இது அதில் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, அப்டேஷன் அப்பும் தந்திருக்கிறேன் நீங்கள் தாரன் அதை கொடுத்து உங்களை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க ஏபிக்கு. அதில் இல்லாதவங்க அதில் போய்ட்டு என்ற லிங்கை கொடுத்து, லிங்க் இருக்குது லிங்கை கொடுத்து நீங்களை போய் சைன் அப் பண்ணி பேசிக் ப்ரொசஸ் தான் சைன் அப் பண்ணி. அதில் வீடியோவும் தரேன், ஆல்ரெடி சைன் அப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே ஒரு கோட் ரெஃபரல் கோட் கொடுத்தா மட்டும் தான் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் உங்களுடைய பொண்டெக்ஸ் அக்கௌண்ட் மைனிங் அப். ஸோ அதையும் மைனிங் பண்ணிக்கொள்ளுங்க, 24 hours இருக்கா, ஜஸ்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ண வேண்டியதான் ஏர்னிங் அவுண்ட் கிடக்கும், அதை நாங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு ரைட். அதில் பார்த்தாச்சு இப்போ புது அப்டேஷன் இப்படி தான் இருக்கும், கொடுத்தது உள்ளே வந்தோடனே இன்ஸ்டால் ஆனோடனே கன்டினியூ வித் இமெயில் கன்டினியூ வித் கூகுள் அப்படிலாம் கேட்டுக்கொண்டு இருக்கும், நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த மெயிலை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுனீங்களோ, எந்த இதுக்கு யார் இப்போ மைனிங்க்கு ஓப்பன் பண்ண கொடுத்துருந்தீங்களோ சைன் பண்ணி கொடுத்துருந்தீங்களோ அதே மெயில் தான் கொடுக்கணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்னொரு இன்டர்ஃபேஸுக்கு உங்களுக்கு வந்து விடும் ஓகே. நான் கன்டினியூ வித் கூகுள் கொடுத்துறேன், ஐ சஜஸ்ட் கன்டினியூ வித் கூகுள் நோட் இமெயில். இமெயில் சில மறந்துருக்கும், எந்த இமெயில் கொடுத்தோம்னு மறந்துருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று செட் பண்ணி சொல்லிக்கோங்க, அதுக்கு முன்னாடி கூட ஜூஸ் நேம் கேட்கும், ஜூஸ் நேம் இல்லை சும்மா ஒரு பேர் கேட்கும், ப்ரொஃபைல் நேம் கேட்கும், ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும், என்ன அட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன என்ன ஜாப் செய்கிறீங்கன்னு கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் செட் பண்ண சொல்லி கேட்கும், ப்ரொஃபைலாக ஸ்கிப் பண்ணிடுங்க, என்ன டைம் ஆகுது அதில் நெக்ஸ்ட் கூட ஸ்கிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட ஃபோன் நம்பர் கேட்கும், அதில் போய் ஸ்ரீலங்கா அந்த ஃபிளாக் கண்ட்ரி ஃபிளாக் செலக்ட் பண்ணி நம்பரை கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இப்படி இப்படிலாம் கேட்கும், உங்களுக்கு தேவையில்லாது இப்போதைக்கு தேவையில்லை, ஸ்கிப் ஃபோன் ஆகும் ஓகே.
நெக்ஸ்ட் வந்து அதோடய பூஸ்ட் ரேட் என்ன மாதிரி நாங்கள் செய்யணும் செஞ்சால் என்ன மாதிரி நாங்கள் இதை மைனிங் செய்யணும் என்ன மாதிரி பூஸ்ட் ரேட் பண்ணணும் இந்த அந்த மைனிங் ரேட் எப்படி பூஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் காட்டிக்கொண்டிருக்கும். கீழே கண்டினியூ லேட்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ லேட்டர் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் விடுங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு வந்தால் அதுக்குள்ளே நாங்கள் சின்ன சின்ன டாஸ்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணணும், ரிசியூம் சப்மிட் பண்ணணும், சின்ன சின்ன டாஸ்கள் இருக்குது, அவங்களோட வீடியோ சின்ன ஷார்ட் வீடியோ எடுக்கணும். கொஞ்சம் முக்காவது செஞ்சுட்டேன், இன்னும் செய்ய கிடக்குது. உங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொள்ளுங்க. செஞ்சோன்னா நல்லா உங்களோட மைனிங் ரேட் ஒரு நாளைக்கு மைன் பண்ண போகிறக்கோன்ற அளவு கூடிக்கொண்டே இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் லெட்டர் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து கம்ப்ளீட் லெட்டர் கொடுத்துக்கொண்டீங்கன்னா எப்படி வந்து நிற்கும், என்னோட மொத்த கோயினை 250 கோயில் தான் நான் மைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நான் 8 மந்த்ஸுக்கு பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளும் டெய்லி மைன் பண்ணுறதுனால இது சரியான லோவாக தான் தந்து கொண்டிருக்கிறான். அதில் போய் இந்த எரோ மார்க் மாதிரி இருக்கிற கொடுத்தீங்கன்னா அது ஓட்ட ஓட வலிக்கட்டும், அது ஆஷ் கலர் இருக்கும், அப்புறம் பச்சையாகி இப்படியே சுத்த வலிக்கிட்டு வேறவர். 281 பவுண்ட் எக்ஸ்பெயின் கிட்ட ஒரு டாலர் வந்தால் கூட அது கணவர் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒரு டாலர் வரும், ஒரு டாலர் லிஸ்ட் ஆகணும், $1 லிஸ்ட் ஆகலாம்னு சொல்லிதாரு. வந்த உடனே வந்தால் லக் பார்த்துக்கொள்வோம், கிட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். இது இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா இதில் கூட ரெஃபரல் லிங்க் வரும், அது உங்கள் ரெஃபரல் கோடு வரும், அதையும் மறக்காமல் நீங்கள் அனுப்புகிறவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரெஃபரல் லிங்கை பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜாப் இருக்குது, ஜாப் சென்டர் இருக்குன்னு சொல்லி இது நமக்கு நம்ம கண்ட்ரிக்கு செட் ஆகாது செட் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாஃப்ட்வேர் சம்மந்தமானது, இந்த ப்ளாக் செயின் சம்மந்தமான ஜாப்ஸுகள் அவங்களோட பிளான் என்னென்ன வடிவாக தெரியல. அப்புறம் பொண்டெக்ஸ் மைனிங் அது கடைசியாக எங்களை ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் இதில் இதுக்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், டாஸ்க்கில் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், ரிசியூம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய ப்ரொஃபைல் பயோ அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ரெண்டு பேருக்காக ரெண்டு பேர் இன்ஆக்டிவ். ஓகே, செட்டிங்ஸில் வந்து வடியாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட தேவையான இதுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான தேவையோ கலர்கள் அதில் தேவை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பொண்டெக்ஸ் மைனிங்கில் வரேன் அல்லது என்னோட பூஸ்ட் ரேட் பண்ணுன்னு பாருங்கள். இப்படி ஸ்க்ரீன் வைஸாக ஓடிக்கொண்டிருக்குது சொல்கிறாங்க. என்ன முதல் பொண்டெக்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் ஜாப்புகளுக்கு அப்ளை பண்ணலாம். ஏர்ன் பாயிண்ட்ஸ் பை ஒன் யூர் இன்விடேஷன் அப்படி எப்படி இருக்குது இன்வைட் பண்ணுறது மூலமாக ரெண்டு மூணு ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. எப்படி நாங்கள் ரேட்டை பூஸ்ட் பண்ண முடியும்னு தந்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு செம்ம வைரலான மைனிங் அப். கம்யூனிட்டி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் அது உள்ளவே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் அவங்களே டீட்டெயிலாக வடிவாக டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் தந்திருப்பாங்க. அதை பார்த்து வடிவாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதை நேரே சொல்லிட்டேன் எப்படி அவங்களை இன்வைட் பண்ணுறேன் மறக்காம அந்த கோடை கொடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்டு நினைக்கிறேன், ஃபைவ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அதை கொடுத்துக்கொள்ளுங்க, மறக்காமல் கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஸ்பீடப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்க, இப்போயும் டைம் கிடக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட 2 மாதம் மைன் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பொண்டெக்ஸாக அது உங்களோட கையில் இருக்கும். ஓகே, ரேட்டுகளை ரேட்டுகளை கூட்டிக்கொள்ளுங்க. மறக்காமல் எந்த யாரையும் மிஸ் பண்ண வேணாம். வேறு மைனிங் ஆப்புகள் குறிப்பாக மைனிங் ஆப்புகள் டெலிகிராம் போட்டுகளாம் விடுங்க, அது கணக்கு ஃபேக். ஸோ மைனிங் ஆப்புகள் நான் பார்த்து இன்றைக்கு நான் நேட் எடுத்தோமே ரெண்டாவது செகண்ட் டைம் என்ற முதலாவது கோர் ரெண்டாவது இது சின்ன சின்ன இதுகள்லாம் இருக்குது. மைனிங் ஆப்ஸில் எனக்கு கண் கூட நான் அனுபவித்ததில் சொல்கிறேன், மைனிங் ஆப்ஸில் தேவை சேர்த்து மிஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு 24 ஹவர்ஸ்க்கு ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதிங்க. ஓகே, இவ்வளோ தான் அந்த வீடியோ கைஸ். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துடுறாங்க, பட் ஃப்ரீயாக வரதில் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதிலே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ஓல் கொடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.